காதல் அப்படின்ற சொல்லுக்கு நிகரான நிறைய சொற்கள் இருக்குது. அன்புங்கிறோம், காதலுங்கிறோம், காமங்கிறோம், மோகம்ங்கிறோம், கூடல், ஊடல், பரிதவிப்பு, அப்புறம் பிரிவு கூட இந்த காதல் அப்படின்ற ஒரு சொல்லோட தொடர்புடைய சொல் தான். அந்த இன்பர்ஃபெக்டான நபர்களுக்கு மேலே தன்னுடைய கருணை பார்வையின் வீசி தன்னுடைய எழுத்துக்களின் வாயிலாக அவர்கள் மீது கருணையை காட்டிய ஒரு இந்திய துணைக்கண்டத்தில் தவிர்க்க முடியாத எழுத்தாளுமே வந்து வைக்கம் முகமது பஷீருடைய வரலாறே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. சிறையின் மதில் சுவரில் ஓரத்தில் பூத்திருந்த ரோஜா மலர் ஒன்றை பொறித்து அதற்கு முத்தமிட்டு மதில் சுவரை அந்த பக்கமாக தூக்கி வீசியெல்லாம் காதல் செய்திருக்கிறார். தன்னுடைய காதலுக்காக எழுதிய காதல் கடிதங்களை தொகுத்து எழுதிய ஒரு நூல் தான் மதில்கள். அது வந்து மலையாளத்தில் மம்முட்டி நடித்து படமெல்லாம் வெளியில் வந்திருக்குது. நான்கு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்னாச்சு, இந்த திருமண வாழ்க்கை, இந்த மன வாழ்க்கை என்னாச்சு, இதற்கு பிறகும் இரவு நேரங்களில் அவன் எழுப்பி தன்னுடைய மனைவியை எழுப்பி யார் அவன் கேட்டானா,